தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கொரோனா நோய் தொற்று தடுப்பு பணிகளுக்காக திருநெல்வேலி கங்கை கொண்டான் ஏடிசி டயர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பணியாளர்களின் ஒருநாள் ஊதியம் 5,41,902 மற்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்திற்கு கொரோனா தொற்று நோய் தடுப்பு பணிகளுக்காக நிறுவனத்தின் சார்பில் 5,50,000 மொத்தம் 10,91,902 ரூபாய்க்கான காசோலைகளை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவிடம் ஆலையின் தலைவர் ராஜேந்திரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கம்பெனி உதவி தலைவர் ராகவன், பொது மேலாளர் ரமேஷ்குமார், நிர்வாக மேலாளர் ஜானகிராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாங்கள் வந்து சீக்கிரத்தை ரிலீஸ் பண்ணிக்காக ஃபண்டு கொடுக்கறதுக்காக மட்டும் இது வந்து ரெண்டு வகையான ஃபண்டு கொடுக்கும். ஒன்று வந்துட்டு எம்ப்ளாயிஸோட கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயிஸோட கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கம்பெனியை கொடுத்து மொத்தமாக சேர்ந்து ஒரு 11,00,000 கொடுத்தோம். இதை தவிர வந்துட்டு இந்த கோவிட்டுக்காக வந்துட்டு ஒரு கோவிட் கேர் சென்டர் வந்துட்டு செட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி செலவில் வந்துட்டு அது பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் அது வந்துட்டு நடைமுறைக்கு வந்துடும். கிட்டத்தட்ட 75 பெட் வந்துட்டு பண்ணிட்டுருக்கோம். ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் எல்லா வசதியோடவும் 3 இதுலேயும் வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாமே பேராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லாரையும் போட்டு வந்துட்டு இதை செட் பண்ணிட்டு இருக்கோம். 10 நாளில் இது வந்துட்டு நடைமுறைக்கு வந்துடும். வந்தது அப்படின்னாக்கா பப்ளிக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர வந்துட்டு இது கோவிடுக்கு முன்னாடியே வந்து போன வருஷம் அந்த நீர்த்தில் எங்களை மேம்படுத்துறதுக்காக ஒரு 2.5 கோடி செலவு பண்ணோம். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 3 ஸ்கூலில் வந்துட்டு டெத் எடுத்தோம். 3 ஸ்கூலில் டெத் எடுத்து அது வந்துட்டு ஒரு 3 கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு அது பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொரோனாவால் அது கொஞ்சம் தடை ஏற்பட்டு அது ஸ்டார்டிங் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒர்க் நடக்கும்போது மறுபடியும் ஒரு தடை வந்துருக்கு கொரோனாவால். இது வந்து 3 வருஷம் ப்ராஜெக்ட். இந்த 3 ஸ்கூலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பள்ளிகளை வந்துட்டு உருவாக்குறதுக்கு வந்துட்டு நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கங்கை குண்டம் ஸ்கூல் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கரையிருப்பில் வந்துட்டு சத்திரம் குடியிருப்பில் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 10th வரைக்கும் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலையும் வந்துட்டு எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பப்ளிக்குக்காக ஒரு சொசைட்டிக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற கான்ட்ரிபியூஷன். வேற ஏதாச்சும் கேட்கலாம். 11,00,000 கிட்டத்தட்ட 280 ஊழியர்களோட பங்கு ஸ்டாஃப் மாத்திரம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்துட்டு தொழிலாளர்கள் அண்ட் ஊழியர்கள் அப்படின்ற 2 பேர் இருக்காங்க. இது வந்துட்டு ஊழியர்களோட பங்களிப்பு. 280 பேர் வந்துட்டு இதோட பங்களிப்பு. அடுத்த கட்டமாக இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு 2.5 கோடி ரூபாய் செலவில் வந்துட்டு கொரோனா கேர் சென்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு ஃபுல் செட்டப்போடு வந்துட்டு டாக்டர்ஸ் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அண்ட் அவங்களுக்கு சாப்பாடு வசதி மருத்துவ வசதி எல்லாமே வந்துட்டு பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு 75 பெட்டு போட்டு அதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 10-15 நாளில் அதை மாதிரி